Praise the Lord. Hallelujah. புது வருஷத்துக்குள்ள மகிழ்ச்சியோடு போக போறீங்களா இல்லை தூங்கிட்டே போக போறீங்களா? கர்த்தர் நல்லவர். நாம் இன்னும் சில நிமிஷத்திலே நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். A few minutes we are going to enter the new year. கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாக காத்திருக்கிறார். The Lord has graciously preserved us for the year. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கர்த்தர் 2016 ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். The Lord has been good throughout the year 2016. எத்தனை பேர் 2016 ஆண்டினுடைய வாக்கு தத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள்? And how many of you remember the promise of the year 2016? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் மறந்திருப்பீங்கன்னு தெரியும். I'm sure you would have forgotten it. 2016 ஆண்டு வாக்கு தத்தத்தையே நான் பேசுனா கூட நீ கேட்டாலே அடுத்தான் போ. கர்த்தர் நல்லவர். The Lord is good. உங்களுக்கு இவ்வளவு மறதி இருக்கக்கூடாது. So you should not lose memory. அப்படின என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனா நீங்க அதுக்காக யாரும் ஜெபிக்கலன்னு அர்த்தம். I believe you are not prayed for that. நீங்க கேக்குறீங்க. You do hear it. நீங்க அதுக்கு ஜெபிக்கிறது இல்ல. But you are not praying for it. ஏ வாக்குத்தத்தங்கள் நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு தேவைக்கேற்ற பலனை கொடுக்கல அப்படின்னு சொன்னா நல்ல விதைய விதைத்தாலும் அது தண்ணீர் பாய்ச்சப்படலை. The reason that though you hear the good message, you're not able to reap the benefits because you're not watered it. நீங்கள் சமீபத்தில் நல்ல செய்திகள் பேப்பர் செய்திகளை வாசிக்கிறீர்கள். Of late you'd read the good news in the papers. அடிக்கடி இந்த வாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Especially through this week we have been நிறைய விவசாயிகள் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறான். ஃபார்மர்ஸ் சூசைட் பண்ணி செத்து போயிடுறான். ஃபார்மர்ஸ் தே கமிட் சூசைட். ஏன் தெரியுமா? தே டு டை ஆஃப் ஹார்ட் அட்டாக். யூ நோ வை? ஏன் தெரியுமா? யூ நோ வை? நிலத்தை ரொம்ப பண்படுத்தினான். சோ தே மேனியூ தி நல்ல விதைய விதைத்தான். அண்ட் ஹி பிளான்டட் தி சீட் வெல். பலனை எதிர்பார்க்கிறான். அண்ட் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தி ரிவார்ட். பட் அந்த பலன் அவன் பார்க்க முடியல. ஹி வாஸ் நாட் ஏபிள் டு சீ தி ரிவார்ட். ஒரே ஒரு ரீசன். Only one reason. அவன் பட வேண்டிய பிரயாசம் எல்லாத்தையும் பட்டான். He took all efforts for it. ஏன் பலனை காண முடியலன்னா why he was not able to reap the rewards? அதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கல. There wasn't any sufficient water. தண்ணி பாய்ச்ச முடியல. He was not able to water the field. அதனால பலனை காண முடியல. Therefore he was not able to see the reward. நீங்க நல்ல விதையை கேக்குறீங்க. You do hear the good seed. ஆனா என்ன செய்ய மாட்டேன்றீங்கன்னா what is it you are not doing? அதுக்கு தண்ணி பாய்ச்சறதில்ல. You do not water it. நீங்கள் பிரசங்கத்தை கேட்கறதல்ல முக்கியம். It's not important that you hear the message. நல்ல நோட்ஸ் வாயிட்டு நல்ல நோட் எடுத்து நீங்க நோட் எடுக்கறதல்ல முக்கியம். It's not important that you take the notes thereof. நீங்கள் அதற்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க? What about the effort that you have laid for it? நீங்க அந்த வசனம் நிறைவேறணும் அப்படினு நீங்க ஜெபிச்சிங்களா? Have you prayed that the word of God has got to be fulfilled in your life? இத்தனை ஆயிரம் பேர்ல ஒரு அஞ்சு பேர் கை தூக்குறீங்க. Several thousands, only five have lifted your hand. ரொம்ப துக்கமா இருக்குது. It's a sorrowful affair. போன வருஷ வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் நான் மறந்துட்டேன். எனக்கு என்னன்னே தெரியல. அதுக்கு வேற நீங்க கால் வேற காசு கொடுத்து வேற வீட்டில் வேற மாட்டி வச்சிருக்கீங்க. So you have purchased the promise. அதையாவது பாத்தீங்களா? தெரியல. I do not know whether you have looked into it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. தயவு செய்து பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. Not only you should hear the messages. அதை மனதில் வைங்க. You got to keep it in mind. அதற்காக ஜெபிங்க. You got to pray for it. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். And every day they searched whether the matters were so. Beraya pattanathar vasanatha ketanga. City of Beraya heard the words. Veetukku ponanga. They went home. Indha vasanatha ipdi ketome. We heard such word. Indha vasana ipdi irukkiradha. Whether there is such a word. Endru andha vasanathai
நாள் தோறும் ஆராய்ந்து பார்த்தார். Through the day they were searching the word of God. அப்பதான் only then இந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. The word was fruitful to them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. அதனால் இந்த 2016 ஆண்டுல therefore நீங்க எவ்வளவு பிரசங்கம் கேட்டீங்கங்கிறது முக்கியம் இல்ல. It's not important that the messages you have heard. எத்தனை வசனம் உங்கள் வாழ்க்கையிலே பலன் தந்தது? What about the verses that brought about the reward in your life? உங்கள் வாழ்க்கையை அது ஆசீர்வாதமாக்கினது? How whether it has changed your life as a blessing? கேட்கிறதுனால பாக்கியம் இல்ல. Privilege is not through hearing. அந்த கேட்ட வசனம் உங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். The word that you hear ought to give you reward. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord God bless us. நாம் கடந்த ஆண்டிலே கர்த்தர் தம்முடைய கண்களை நம்மேல் வைப்பேன் என்று சொன்னார். The Lord last year said that he would place his eyes on us. நம்முடைய கண்கள் எப்போதும் உன் மேலே இருக்கும் என்று சொன்னார். My eyes would rest on thee forever. கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் தம்முடைய கண்களை நம்மேல் வைத்திருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe throughout the last year the Lord kept his eyes on us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்துக்கொண்டே இருந்தது. The eyes of the Lord were beholding us. கர்த்தர் நம்மை பார்த்துக்கொண்டே நம்முடைய இரவும் பகலும் நம்மை காப்பாற்றினார். The eyes of the Lord were looking unto us and he preserved us. தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to be the majestic name of the Lord. அவர் கடைசி வரைக்கும் தம்முடைய கண்களை நம்மேல் வைப்பார். To the end he would place his eyes on us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். You heard a good message. 2017 ஆண்டுக்குள்ளாக in the year 2016 மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கிறது மாத்திரம் அல்ல, not only we should enter the year joyfully, 2017 ஆண்டு முழுவதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா இருக்க வேண்டும். It should be a year of gladness and joy. Hallelujah. Hallelujah. நீங்க நிறைய பேர் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்க செய்தி அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ கார்டு வாங்க வேண்டிய பிரச்சனையே இல்லை, கையிலேயே இருக்கு. இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் அடிச்சிருப்பீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. 31st ஒன்றாம் தேதியும் நோ கன்ஃபியூஷன் டு மெசேஜ். மெசேஜுகளுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது ஃபோனில். There isn't any condition laid down for messages. அதில் இங்கே அடிக்க அட்வான்ஸாக நீங்கள் அடிச்சிட்டீங்க. ஸோ என்ன அடிச்சீங்க? வாட் ஹேவ் யூ டன்? What was the message you sent? மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ், joyful Christmas, செழுமையான புதிய ஆண்டு, and a blessed new year, prosperous, prosperous new year. நல்ல செழுமையான நல்ல ஆண்டு அடிச்சிட்டீங்க. So you gave the message of a prosperous new year. செய்தியில மாத்திர இருக்க கூடாது. There shouldn't be any change. நாம் மற்றவங்களுக்கு அனுப்புற செய்தி மாத்திர இருக்க கூடாது. Not only the message that we sent. நம்முடைய ஆண்டு செழுமையா இருக்கணும். Our land has got to be prosperous. மகிழ்ச்சியான ஆண்டா இருக்கணும். Our year has got to be a prosperous year. நிச்சயமாய் இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். And I believe surely the year would be prosperous. நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Let's all go on our knees. Hallelujah. Hallelujah. எல்லா தூங்க மூஞ்சோடு பிரவேசிக்க கூடாது. You should not enter with a sleeping eye. நீ கேட்டது போல மகிழ்ச்சியோடு நாம் பிரவேசிக்கணும். So with joy we have got to enter the new year. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கிறது மாத்திரம் அல்ல. Not only we got to enter the new year. மகிழ்ச்சியோடு 2017 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை வாழ பண்ண வேண்டும். The Lord has got to make us live joyfully through the year 2017. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூர பண்ணுகிற தேவ கிருபை இந்த ராத்திரி வேளையில் நம்மேல இறங்க வேண்டும். The grace of God that makes us a wife has got to descend. பரிசுத்த ஆவியானவர் இந்த கேம்பஸ் முழுவதையும் ஆளுக செய்ய வேண்டும். The Holy Spirit has got to take dominion over the campus. இந்த கூடாரம் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டும். The tabernacle should be filled with the glory of God. கர்த்தரிலே
நாம் மகிழ வேண்டும். We are to rejoice in the Lord. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே அல்ல. Not through the blessing. கர்த்தரிலே மகிழ கடவோம். Let us rejoice in the Lord. நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தரிலே. Our rejoice is in the Lord. காலங்கள் மாறும். The times may change. சூழ்நிலைகள் மாறும். Circumstances may change. உலகத்திலே எல்லாம் மாறும். Anything may change in this world. மாறாதவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. Only our God is unchanging. மாறாதவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. Our God alone is unchanging. அவரிலே மகிழுங்கள். Let us rejoice in him. அவரிலே மகிழுங்கள். Let us rejoice in him. ஓராப சந்தலகா மௌரியந்தலாஷாதலாரியா. பரிசுத்த ஆவியானவரோடு நாம் செல்லவே. We are to enter the year along with the Holy Spirit. Hallelujah. Hallelujah. நாளைக்கு ராத்திரில இருக்கா ஜெபிச்சுட்டு So throughout the night I was praying. நான் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். I prayed for a certain matter. ஆண்டவரே, Lord, உம்முடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். Your people have been delivered from the land of Egypt. என்றைக்கு விடுதலை ஆனாங்களோ, the day that they were delivered, அன்றைல இருந்து, from that day onwards, அவர்கள் போய் சேருகிற வரைக்கும், to the time they reached the promised land, அவங்களுக்கு முன்பாக ஒரு மேகமும் ஒரு அக்கினியும் அவங்க முன்னால பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. The cloud and the fire were overseeing them. இன்றைக்கு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிற வேளையிலே, Today while we enter the new year, ஒவ்வொருடைய கண்களும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அக்கினியை காண வேண்டும் என ஆசை. The eyes of everyone has got to see the glory. சாலமோனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கினது. The glory of God descended in the temple of Solomon. தேவனுடைய அக்கினி இறங்க ஜனங்கள் கண்டார்கள். And the people saw the fire of God. கர்த்தர் நல்லவர். They said the Lord is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace is forever. அவர்கள் தேவனை They worshiped the Lord. அவர்கள் கண்டார்கள். They saw him. அவர்கள் துதித்தார்கள். And they worshiped the Lord. இந்த காரியம் இன்னைக்கு நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I desire that this thing has got to be. உங்களுடைய கண்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். Your eyes have got to see the glory of God. தேவனுடைய மேகத்தை காண வேண்டும். Your eyes have got to see the glory of God. தேவனுடைய அக்கினியை காண வேண்டும். You have to see the fire of God. தேவனுடைய அக்கினியை காண வேண்டும். You got to see the fire of God. தேவனுடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வருகிறது நான் விசுவாசிக்கிறேன். I believe the fire of God is descending. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இறங்கி வருகிறது நான் விசுவாசிக்கிறேன். I believe the fire of the Holy Spirit. நீ பாபதல பரத்தலாரி அம்பலா ஷாரூதியந்தலாரியா. உங்கள் கண்கள் தேவ மகிமை காண வேண்டும். Your eyes have got to see the glory of God. உங்கள் மேல் தேவ அக்கினி இறங்க வேண்டும். The fire of God has got to descend on you. இன்னைக்கு சாலமோன் ஆலயத்தின் மகிமை இன்னைக்கு வெளிப்பட வேண்டும். The glory that has found in the temple of Solomon. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அல்ல. Not that you have got to be emotional. உங்களை உற்சாகப்படுத்த ஒரு music instrument அல்ல. Not the musical instrument that would cheer you. தேவ மகிமை கண்டவர்களாய் நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். You got to worship God, sing the glory of God. 2016 ஆண்டை நாம் முடித்து, having completed the year 2017, 17th ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது, we are going to enter the year 2017. நம்முடைய கண்கள் தேவ மகிமை கண்டவர்களாய் இருக்க வேண்டும். Our eyes should behold the glory of God. ஆண்டவரே, நம்முடைய மகிமை எங்கள் கண்கள் காண்கிறது. Lord, let my eyes see thy glory. நம்முடைய மகிமை கண்கள் காண்கிறது. My eyes are beholding the glory of God. Oh, Rabba Sabaratalakamauria. Hallelujah. இந்த கூடார மாத்திரம் அல்ல. Not only the tabernacle here. இந்த கேம்பஸ் முழுவதும் தேவ மகிமையால் நிறைந்திருக்கிறது. The campus is being filled with the glory of God. பூமி அறி அவரை மகிமையால் நிறைந்திருக்கிறது. And the earth is filled with the glory of God. அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் சொன்னார்கள். Cherubims and seraphim said. பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. The earth is filled with the glory of God. ஓ ரமா சந்தலகபரதலகமௌரியா. எல்லார் கைகளை தட்டி விடுதலையோடு கர்த்தரை ஆராதி. Clap our hands and worship the Lord. தேவ மகிமையால் உம்முடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. Lord, we thank you. நன்றி, 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 நன்றி. Thank you, Lord. ஓ ஹல்லேலூயா. புதிய கிருபை இறங்கி வருவதாக. புதிய கிருபை சரபலத்தல கமௌரியா.
இதுவரைக்கு இல்லாத ஒரு மகிமை. இதுவரைக்கு நீங்கள் பார்த்திராத அளவில் மகிமையை காண போகிறீர்கள். The glory that hitherto you have not seen, you would see now. Oh, hallelujah. உன் கண்கள் கர்த்தருடைய மகிமையை காணும். Your eyes would behold the glory of God. உன்னுடைய கண்கள் கர்த்தருடைய மகிமையை காணும். Your eyes would behold the glory of God. Oh, ramasandalaka bauriantalasia. Oh, rabashya bababadalabaratalaria. Nikabauriantalasi kamababalatalaria. Urabashya bababadalabaratalaria. Hallelujah. Devan mahimaiyai vetri sirandar. And God has won victoriously through His glory. Hallelujah. Hallelujah. Oh, Rabasabababadala talariyam balashatalariya. Hallelujah. Hallelujah. Devan allava. The Lord is good. Devan allava. God is good. Devan avar pudhi aandu kaana seidhar. God has made us see the new. Devan pudhi aandu kaana seidhar. He has made us see the new. Or pudhi aandu kulla praveshikka seidhar. He has made us enter the new year. Oh, rama sandala kabauriya. Hallelujah. Thuchaludale aandu kulla praveshippo. Let us enter. Pagiyod aandu kulla praveshippo. Let us all enter the new year. Vidudalayod aandu kulla praveshippo. All enter the new year. Ella saabangal neengi vechiyod praveshippo. Let all curse be removed. Ella saabangal neengi aashirvaathod praveshippo. Let all curse be removed. Let ella belaneengal neengi belanod praveshippo. Let failures be removed. Ella vyadhi neengi sugathod praveshippo. Removing all our sickness, let us enter with him. ella tholvi neenga vechiyod praveshippo. Let failures be removed. Let us enter in the ella kuraivu neenga நிறைவோடு பிரவேசிப்போம். Let shortcomings be removed. Let us enter. Oh, rabasabadala talakavuriya talakavuriya. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனுடைய கரம். God is able to fill the year. நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறது. His goodness and his grace. நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறது. His grace and goodness sustains us. Oh, rama sababadala batalariya balatiya nibababadala baratala kavalatalariya. Hallelujah. Oh, hallelujah. We praise the Lord. We praise the Lord. Lord, we praise you. Jesus. Oh, khabaratala kamariya. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Oh, thank you, Jesus. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Yesuve, nangalumai thudikiro. Nangalumai thudikiro. Jesus, nangalumai thudikiro. We worship thee, my Lord. Thudiyodu praveshikiro. So thudiyodu praveshikiro. Magichiyodu praveshikiro. Oh, rabba shabba baba dala bara talariya talariya. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்கிறோம். ஓசன்னா ஜெயமே. Alleluia, tu di mai, entro
நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. நம்முடைய இயேசு ஜெயம் கொண்டவராய் முன்னாலே சொல்லுகிறார். Jesus says he was an overcomer. எனக்கு தோல்வி இல்லை. No failures. எனக்கு தோல்வி இல்லை. No failures to me. 2017 ஆண்டு இயேசு என்னோடு இருக்கிறதினாலே. Lord Jesus there in the year 2017. 2017 ஆண்டு எனக்கு ஒரு ஜெயகரமான ஒரு ஆண்டு. 2017 would be an overcoming year. ஏனென்றால் இயேசு ஜெயித்தவர். Because Jesus overcame. இயேசு ஜெயித்தவர். Jesus overcame. எல்லாவற்றின் மேல் ஜெயத்தை எடுத்திருக்கிறார். Jesus overcame everything. என்னுடைய குறைவை நிறைவாக மாற்றுகிறார். My lacking would be turned to strength. பலவீனத்தை பலனாக மாற்றுகிறார். My weakness would be turned to strength. என்னுடைய சுகவீனத்தை ஆரோக்கியமாய் மாற்றுகிறார். My sickness would be made of sound health. ஓரப சரபலத்தலக்கமௌரியா. 2016 ஆண்டிலே அனுபவித்த குறைவுகளை 2017 ஆண்டிலே நான் அனுபவிக்க போவதில்லை. The shortcomings that I came in the year 2016, I will not come across it in the year 2017. தேவனே,
எனக்கு ஒரு ஜெயகரமான ஆண்டாக நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர். வழி நடத்தும்படியாக முன்னாலே சொல்லுகிறீர். நீர் யுத்தம் பண்ணும்படி முன்னாலே சொல்லுகிறீர். இளைப்பாறு இடத்தை காண்பிக்கும்படி முன்னாலே சொல்லுகிறீர். கோணலானவைகளை செவ்வையாக்க முன்னாலே சொல்லுகிறீர். தேவைகளை சந்திக்க முன்னாலே சொல்லுகிறேன். நீர் முன்னாலே சொல்லுகிறீர். நான் பின்னாலே வருவேன். நீர் முன்னாலே வருவீர். நான் பின்னாலே ஜெய வீரனாய் வருவேன். இயேசு எனக்கு முன்னாலே கடந்து போயிருக்கிறார். கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆண்டிலே என்ன சம்பவிக்க போகும் என கவலையே இல்லை. Come across. ஏனென்றால் எனக்கு முன்னாலே இயேசு போகிறார். Because Jesus is going ahead of me. எனக்கு முன்னாலே இயேசு போகிறார். Jesus is going ahead of me. 2017 ஆம் ஆண்டு இளைப்பாறுதலில் ஆண்டாய் இருக்கும். The year 2017 would be the year of rest. 2017 ஆம் ஆண்டு தேவன் யுத்தம் பண்ணுகிற ஆண்டாய் இருக்கும். The year 2017 is a year when God would make war. தேவைகளை எல்லாம் நிறைவாக்குற ஒரு ஆண்டாய் இருக்கும். He would meet all our needs this year. தேவன் எனக்கு முன்னாலே செல்லுகிறார். God is going ahead of me. பாதை வனாந்தரமானாலும் though the path may be wild, வழி நடத்துகிற தேவன் எனக்கு முன்னாலே செல்லுகிறார். There's a God who shows a way for me. ஊரபா சந்தல கபௌரியா. ஹalleluya. தேவனே, God, நீர் எவ்வளவு நல்லவர். How good you are. நீர் எவ்வளவு நல்லவர். How good you are. நீர் எனக்கு முன்னாலே செல்லுகிறீர் ஆண்டவரே. Lord, the walkers ahead of me. தேவனை பார்த்து சொல்லுங்கள். Look at God and say, தேவன் எனக்கு முன்னாலே செல்லுகிறார். God is going ahead of me. தேவன் எனக்கு முன்னாலே செல்லுகிறார். God is going ahead of me. ஓ தேவனுக்கு முன்னாலே கடந்து போகிறார். God is going before me. ஓ ரபஷபபபதலபதலாரியா. என் சத்துருக்களை எல்லாம் அதமாக்கும்படியாக. To destroy my adversaries. எனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக. To give me victory. இயேசு எனக்கு முன்னாலே கடந்து போகிறார். Jesus is going ahead of me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? எனக்கு முன்னாலே கடந்து போகிறார். He is going ahead of me. ஒரு புதிய அபிஷேகத்தோடு கத்தத்தம் ஜனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீ நல்லவர் ஆண்டவரே. நீ நல்லவர். நீ எனக்கு முன்னாலே செல்லுகிறீர். வாயத்தில் சொல்லுங்கள். Open your mouth. Yes, எனக்கு முன்னாலே செல்லுகிறார். Jesus is going ahead. Yes, எனக்கு முன்னாலே செல்லுகிறார். Jesus is going ahead. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? Yes, எனக்கு முன்னாலே சென்று விட்டார். Jesus has gone ahead of me. Jesus. 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 நான் உனக்கு முன்னாலே சென்று கோணலானவைகளை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன். 2017 ஆம் ஆண்டு உன்னை நேர் வழியாய் நடத்துகிற கர்த்தர் நான். I am the Lord.
that would lead you through the right way. நீ போக வேண்டிய வழியில் உன்னை நேர் வழியாய் நான் நடத்துவேன். The way you should walk, I'll make you walk in the straight way. நீ வழி தப்பி போகிறதில்லை. You will not stagger in the way. நீ வழி தப்பி போகிறதில்லை. You will never traverse. நீ போய் சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்க்கும்படியாக. That I may gather you to the place where I am. I am the Lord. நானே தேவன். நான் உன்னை நேர் வழியாய் நடத்துவேன். I would lead you through a straight path. உன்னை நேர் வழியாய் நடத்துவேன். I would lead you through the straight path. உன்னுடைய எல்லா கோணலையும் நான் செவ்வையாக்குவேன். I would remove all the crookedness. எல்லாவற்றையும் நான் சீர்படுத்துவேன். I will rectify everything in you. ஓ ராம சந்தரக்கபாரத்தலாரியம்பலா நீ வெறுமையாய் திரும்பி வருகிறதில்லை. You will never come barren. நீ வெறுமையாய் திரும்பி வருகிறதில்லை. You will never come barren. நீ புறப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு நான் உனக்கு முன்னாலே செல்லுவேன். I go ahead to fulfill the work that you have. நீ எடுத்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பேன். I will fulfill the decisions that you have made. நான் சொன்னேன். I have spoken it. நான் சொன்னேன். I have spoken it. நானே நிறைவேற்றி முடிப்பேன். And I will perform it, said the Lord. நிறைவேற்றி முடிப்பேன். I will perform it. ஓ ராம சந்தலக்கபாரத்தலக்கபௌரியா. ஓ ராம சந்தலக்கபௌரியா. ஓ ராம சபபபலபரத்தலாரியா. ஓ ராம சந்தலக்கபௌரியா. ஓ ஹalleluya. இயேசுவே முன்னாலே சென்றிருக்கிறேன். Again and again, கர்த்தர்களை அநேகரை பார்த்து சொல்லுகிறார். The Lord is looking unto you and saying, நான் உனக்கு முன்னாலே போயிருக்கிறேன். Lo, I have gone ahead of you. தடைகளை எல்லாம் நான் விலக்குவேன். To remove all the obstacles in your life. நம்முடைய ராஜா நமக்கு முன்னாலே செல்லுகிறார். Our king goes ahead of us. அவர் தடைகளை விலக்கிறவராய் முன்னாலே கடந்து போகிறார். He goes ahead of us, removing all the obstacles. அவரை ஒருவனும் தடுக்க முடியாது. None can hinder him. அவரை ஒன்று தடுக்க முடியாது. None can stop him. என் உள்ளத்தில் மறுபடியும் என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முன்னாலே செல்லுகிறேன். No, I go ahead of you. உங்களுக்கு முன்னாலே நான் செல்லுகிறேன். I go ahead of you. உங்களுக்காக வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். So I will break the doors that is unakku munnaga sendru naan konalanavugalai sariyaakka maathiram alla. Not only will I make the crooked way straight, ella vengala kadavugalai udaipen. I will break open the brazen door. Irumbu thalpaalugalai naan muripen. I will break open the iron law. Naan sonnave naan seiven. Whatever I said, I'll fulfill. Naan seidhu mudipen. I will perform it. 2017 ஆண்டின் வார்த்தைகள் நிறைவேறுகிற ஆண்டாய் இருக்கும். Year 2017, my word will be fulfilled. Orava sabaratalankabaria. Hallelujah. Nibabavadalabaratalankabaria. Orava shabavadalabaratalaria. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Lord, we thank you. நன்றி ஆண்டவரே. Thank you, my God. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்காக நன்றி. Thank you for having given us the way. என்னை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. Thank you for leading us the way. என்னை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. Thank you for strengthening us. என்னை சீர்படுத்துகிறதுக்காக நன்றி. Thank you for rectifying us. எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. Thank you for filling us. எங்களை விடுதலையாக்குறதுக்காக நன்றி. Thank you for delivering us. ஓ ரப ஷபபபதல பரத்தல கபௌரியா. ஆண்டவரே நன்றி. Lord, we thank you. நன்றி ஆண்டவரே. We thank thee, my God. நன்றி ஆண்டவரே. We thank thee, my God. நன்றி ஆண்டவரே. Thank thee, my God. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் உண்மையாய் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் வருஷம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்காக ஜனங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்காக செலவு செய்கிறார்கள். People are spending in thousands. மதுபானத்தினாலே வெறி கொண்டு through drinks புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க They try to enter the new year. சரீரப்பிரகாரமான களியாட்டுகளாலே மகிழ்ச்சியோடு இதற்குள்ளே பிரவேசிக்க இன்றைக்கு பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறார். நினைக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து விட்டால் If you enter the new year with rejoicing, இந்த வருஷம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். And the full year would be full of rejoicing. அவர்கள் எடுக்கிற மதுபானம், the drink that they take, அவர்கள் எடுக்கிற முயற்சி சிற்றின்பங்கள், the pleasures and the effort they take, அவர்களை ஒருவேளை அவர்கள் நினைக்கிறபடி மகிழ்ச்சியாய் பிரவேசித்திருக்கலாம். Probably they would have entered with joy. ஆனால் சில நிமிஷத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய வேதனையோடு முடிகிறது. But within minutes the joy would turn to agony. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். I do believe. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். The Lord God has given us grace. நாம் ஒரு ஆண்டுக்குள்ளே மாத்திரமல்ல, not only a year that we enter. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கிறதுக்கு நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ பண்ணுகிறார். The Lord makes us rejoice that we may enter each day with joy. Every day. Over and all. தேவன் நம்மை இலவசமாய் மகிழ பண்ணுகிறார். God makes us rejoice freely. தேவன் நம்மை இலவசமாய் மகிழ பண்ணுகிறார். God makes us rejoice freely. அந்த ஜாதியை திரளாக்கி அறுப்பிலே மகிழுகிறது போல, even as a கொள்ளை உடைமையை பங்கிட்டு கொள்ளுகிறதிலே மகிழுகிறது போல, தமக்கு முன்பாக தேவன் ஜனங்களை மகிழ பண்ணுகிறார். God makes the people to rejoice. உண்மையாகவே ஜனம் பாக்கியம் உள்ளது. Truly it's a good privilege. அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. The people are a privilege. ஒரு காலத்திலே இருளிலே இருந்தார்கள். Once they were living in dark. மரண இருளிலே இருந்தார்கள். They were living in gross dark. அவர்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதித்தது. The light of God shone. வெளிச்சம் உதித்தது. The light of God came upon them. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், With all fear I would say, இன்றைக்கு அவர்கள் மகிழுகிறார்கள். Today they rejoice. கர்த்தரிலே மகிழுகிறார்கள். They rejoice in the Lord. இன்னைக்கு நீ கேட்டது போல, Even as you hear, நீங்கள் கர்த்தரிலே மகிழுவீர்களானால், If you rejoice in the Lord, தேவன் 2017 ஆண்டிலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is faithful to bring all the matters to pass in the year 2017. 2017 ஆம் ஆண்டுடைய வழி நமக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது. Do not know how to rejoice in the year 2017. அந்த வழியை தேவன் வாய்க்க பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is able to is faithful to make us rejoice. உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful to make us rejoice. ஆபிரகாம் எலியாசரை பார்த்து சொன்னார். Abraham looking at Elias said, தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக, God may bring matters to pass. உன்னை நேர் வழியாய் தேவன் நடத்துவார். God would lead you through a straight path. தேவன் நம்மை நடத்துவார். God would lead us. நான் சொல்லுவேன், I would say, 2017 ஆம் ஆண்டிலே நம்மை பிரவேசிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, not only God makes us enter the new year. இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருக்க போகிறவர் அவர். He is going to abide with us through நம்மை நடத்த போகிறவர் அவர். He is going to lead us. நம்மை ஆசீர்வதிக்க போகிறவர் அவர். It is He who is going to bless us. நம்மை கனமோடு கூட இருக்க போகிறவர் அவர். He is going to stay with us. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், even unto the end of the world. 2017 ஆம் ஆண்டு மாத்திரம் அல்ல, not only the year 2017. உலகத்தின் முடிவு பர் சகல நாட்களிலும், to the end of the world. கர்த்தர் என்னோடு இருப்பார். The Lord would abide with கர்த்தர் நம்மோடு இருப்பார். The Lord would abide with us. இதுவரைக்கும் நம்மோடு இருந்தார். So far he was there with us. இந்த ஆண்டிலே நம்மோடு இருப்பார். This year he would abide. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? யார் என்னை கைவிட்டாலும்,
let any forsake yaar enne vittu velaginalum let any depart from me devan ennodu irpar god would abide devan enne nadathuvar god would lead me devan enne nadathuvar god would lead me o rama sandalakkavauriya o rama shavaratalare ஓம்பலவ சபௌரியா அமைதியாய் கர்த்தருடைய கரத்தை நோக்குங்கள் silently look at the hand of god உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் certain person is walking ahead of you மகளே daughter நீ கலங்காமல் என்னை பின்பற்றி வா do not be troubled follow me says follow me நீ என்னை பின்பற்றி வா says follow me நான் உன்னை நேர்வழியாய் நடத்தி I would lead you through the straight path நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டி I will show the path wherein you ought to walk உனக்காக நியமித்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் I would lead you to the land flowing with milk and honey நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை I would never leave you till I have completed நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் whatever I spoken would come to pass orama sandalakkamauri antala shatulari andavare ஆண்டவரே
நாங்கள் உம்மை துதிக்கிறோம். We worship thee, my God. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். We worship thee, my God. எத்தனை பேர் உண்மையாய் துதிக்க போகிறீர்கள்? How many of you are going to truly worship him? Oh, kabauri antalalu. எத்தனை பேருடைய உள்ள உண்மையாய் மகிழ்ச்சியாய் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறார்? How many of you are filled with the presence of God? கைகளை தட்டி கர்த்தரை ஆராதி. Clap your hands and worship. Urabashya baratalari. Hallelujah. Urabasabababalabaratalakamari. Urabashya babababalabaratalari. Urabashya babababalabaratalari. Nee nallava. Lord, thou art good. Nee nallava. Thou art good. நீர் நல்லவர். Thou art good, my Lord. தேவனே நீர் நல்லவர். God, thou art good, Lord. உம்முடைய கிருபை பெரியது. The grace. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. The grace is greater, Lord. தேவனே. God. 2017 ஆம் ஆண்டை. Year 2017. கிருபையாக காண செய்திருக்கிறீர். You made us look unto it through grace. வருஷத்தின் துவக்கம் முதல் from the beginning of the year வருஷத்தின் முடிவு வரைக்கும் even to the end of the year oh lord உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கும் your eyes would rest on us எங்கள் மேல் இருக்கும் your eyes would be on us oh lord அதன் மேல் கண்கள் இருக்கும் என்று சொன்னீரே I tell you your eyes இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் from the beginning of this year even to the end உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கும் ஆண்டவரே Lord your eyes would be upon us உம்முடைய கரங்கள் எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே your hand would be with us oh Lord உம்முடைய வல்லமையான செயல்கள் எங்களுக்காய் நடக்கும் your mighty works would proceed for us ஆண்டவரே Lord இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே the beginning of this year உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம் we surrender ourselves to the hands எங்கள் வழிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் we surrender our ways unto நாங்கள் கேட்டது போல இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே even as we heard எங்கள் வழிகளை ஒப்புவிக்கிறோம் we surrender our ways unto thee oh lord வழி நடத்துகிறவரே Lord who lead us வழியை வாய்க்க பண்ணுகிறவரே Lord who make us prosper in the way எங்களை நடத்துகிறவரே Lord who lead us எங்களுக்கு முன் செல்லுகிறவரே going ahead of us oh Lord 2017 ஆம் ஆண்டிலே year 2017 உம்முடைய கரத்திலே நாங்கள் பத்திரமாய் இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் we believe that you will be so carefully in the hands என்னுடைய கைகளிலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்துக்கொள்வதில்லை nobody can pluck you from my ஒருவன் அவைகளை பறித்துக்கொள்வதில்லை none can pluck us from his hands உம்முடைய கரத்திலே நாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம் we are safe in thy hands alone இதுவரைக்கும் நாங்கள் பத்திரமாய் இருந்தோம் so far we were safe கடைசி வரைக்கும் நாங்கள் பத்திரமாய் இருப்போம் even to the end we would be safe Amen. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார் The Lord has made us enter the new year தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவாராக May the Lord graciously lead us